தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்று சொன்னால், வரலாறு அறிந்திராத, வரலாற்றை எடுத்து சொல்லிராத, வரலாற்று தலைவர்கள் பட்டியலில் இவரை சேர்த்திராத அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் யார் என்று சொன்னால், எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். ஜெகநாதனுடைய இயற்பெயர் உப்பண்டி முனிசாமி ஜெகநாதன். உப்பண்டி என்பது அவர்களுடைய குடும்ப பெயர். முனிசாமி என்பது அவருடைய தந்தை பெயர். உப்பண்டி முனிசாமி ஜெகநாதன் அக்டோபர் மாதம் 25 ஆயிரத்தி 1894 உப்பண்டி முனிசாமிக்கும் தனக்கோட்டி அம்மாளுக்கும் 2 மகனாக பிறந்தவர் தான் எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். சென்னை பெரம்பூர் சக்கிலிப்பாளையம் அல்லது கோசங்கிப்பாளையம் என்று அழைக்கப்படும் மேட்டுப்பாளையம் மருந்தைய நகரில் பிறந்தார். தந்தை உப்பண்டி முனிசாமி ரயில்வே குத்தகக்காரர், பெரும் பணக்காரர். ஆகையால் தனது குழந்தைகளை உயர்கல்வி படிக்க வைக்க முடிந்தது. தாயார் இல்லத்தரசி. எச்.எம். ஜெகநாதன் பின்னி மேல் சார்பாக நடத்தப்பட்ட பள்ளியில் அன்றைய உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார். எச்.எம். ஜெகநாதன் அண்ணன் எச்.எம். பாபு அவர்கள் இராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளிக்கு தோல் பொருட்க தயாரித்து வரும் குத்தகக்காரர். எச்.எம். பாபுவும் அவரது தந்தையும் போல பெரும் பணக்காரர். இவர்தான் எச்.எம். ஜெகநாதனுக்கு பொருளாதார ரீதியில் உதவியவர். ஏனெனில் எச்.எம். ஜெகநாதன் தன்னுடைய வாழ்வில் 20 வரை சமூக பணியை மட்டுமே ஆற்றினார், தவிர எந்த பணிக்கும் செல்லவில்லை. எச்.எம். ஜெகநாதனுடைய அண்ணி வெங்கடாச்சலட்சுமி இல்லத்தரசி. எச்.எம். ஜெகநாதனுக்கு ஒரு அக்கா உண்டு. அவர் புதுக்கோட்டையில் இறந்தார். அடுத்த காணொளியில் எச்.எம். ஜெகநாதன் பற்றி விரிவாக காணலாம்.